ஹாய், வணக்கம். நான் உங்கள் புவனா. வெல்கம் டு சாந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நான் மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்சி ஜாரில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்க தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி. இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு துண்டு இஞ்சி. இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நான் இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஒரு முறை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை லேசாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசாக சூட்டில் ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இருக்கிற எண்ணெயிலேயே ஒரே ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கப் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறம் ஆவற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வரணும். இந்த சமயத்தில் நான் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறேங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்துக்கிட்டால் கலர் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பவுடருடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க காளானியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. அந்தளவுக்கு வெந்திருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் 10 முந்திரியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தக்காளி கூடவே சேர்த்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இதை நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போது மறக்காமல் சாந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.